இந்த தமிழ்நாடு அரசு இந்துக்களுக்கு எதிரான தாலிபன் அரசு. ஆனா உனக்கு எவன் செத்தாலும் யாரு செத்தாலும் உங்களுக்கு ஓட்டு வங்கி சேமமா இருக்கணும். முதல் உயர் நீதிமன்றத்தையாவது நீங்க மதிக்கிறீங்களா? உச்ச நீதிமன்றம் அப்புறம் வரலாம். வெளிய வந்து அசிங்கப்படுத்தினது யாருடைய ஆட்சிய? மத்திய மாநில அரசுகளினுடைய விடாப்புடியான இந்த நீட்டு திணிப்பால எத்தனை குடும்பங்கள் தன் குழந்தைகளை இழந்து நாசமா போய் தெருவில் நின்று இருக்கிறாங்க. சாமானிய வீட்டு குழந்தைகளுடைய உயர்கல்வி கனவுல மண்ணள்ளி போட்டிருக்கீங்க. தகுதியான குழந்தைகள் வாய்ப்பற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார், அதான் இங்க இருக்கிற சிக்கலை. ஆனா அவன வாசிக்க தெரியாத குழந்தை டாக்டர் கனவே காணாது. ஒன்றிய அரசால் கொலை செய்யப்பட்டிருக்கான். அந்த பிள்ளை லவ் ஃபெயிலியர்ல செத்தாங்கன்னு அசிங்கப்படுத்தினாங்க. அந்த பிள்ளையினுடைய மரணத்தை கொச்சைப்படுத்தினாங்க. உங்களுக்கு அரசியல் நிக்கிறது தகுதி இருக்கா, திறமை இருக்கா? இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை அதல பாதாளத்துல கொண்டு போய் நிக்க வச்ச நீங்க பேசலாமா தகுதியின் திறமையை பற்றி? சமூக நீதிக்கான தீர்ப்பு வருகிற போதெல்லாம் உங்களுக்கு வயிறு வலிக்குது. வணக்கம் தோழர்களே. தமிழ்நாட்டில சங்கிகளும் தம்பிகளும் கதறி கொண்டிருக்கிறார்கள், காது கருக கதறிட்டு இருக்கிறாங்க. எதுக்குடா இந்த கதறல் அப்படின்னா, தமிழ்நாட்டினிலே இப்போ இருக்கிற அரசே எந்த குற்றமும் சொல்ல முடியலையே அப்படின்னு நேர்மையான வழிகாட்டுகிற சுட்டி காட்ட வேண்டிய விஷயங்களை சுட்டி காட்டாம தெருள நின்று குய்யோ முறையோன்னு கதறிட்டு இருக்கு இந்த கும்பல். இவை எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு காவி கும்பல் அப்படின்னு நமக்கு தெரியும். இதுல என்ன சிக்கல் அப்படின்னா, அண்ணன் திடீர்னு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சவர் யாரு? தெருவில் போறவங்க வரங்கிட்டலாம் முட்டுச்சந்தலையும் மூத்திரச்சந்தலையும் நின்று அடி வாங்கி ஆட்டோல ஏத்தப்படுவாரு, அவரே தான் நம்ம எச்ராஜா. அவர் என்ன சொல்லியிருக்காரு? தமிழ்நாடு அரசை பார்த்து, இந்த தமிழ்நாடு அரசு இந்துக்களுக்கு எதிரான தாலிபன் அரசு. பாயிண்ட புடிக்கிறார் அண்ணன். இந்துக்களுக்கு எதிரான தாலிபன் அரசு எதுக்கே? நான் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடவில்லையா? அட கூமுட்ட, கொண்டாடவதப்பையே தெருவிலையும் தண்ணிக்குள்ளையும் ஏராளமான குழந்தைங்க பிள்ளையார கரைப்பேன்னு சொல்லிட்டு செத்துருக்கிறாங்க இந்த நாலு நாள். ஏன் கவலைப்படு, ஏன் அப்படி பண்றீங்கன்னு சொல்லு. ஆனா உனக்கு எவன் செத்தாலும் யாரு செத்தாலும் உங்களுக்கு ஓட்டு வங்கி சேமமா இருக்கணும். அவ பிள்ளையார் சதுர்த்தியின் மூலமா ஓட்டு பொறுக்கணும், அது அவங்களுடைய திட்டம். இந்த கன்றாவிய கூட மன்னிச்சு விட்டுலாங்க. ஆனா அண்ணாத்த கூடுதலா ஒரு விஷயத்த சொன்னார். என்னவா? தமிழ்நாடு அரசு எப்போதும் நீதிமன்றங்களினுடைய தீர்ப்புகளை, நீதிமன்றத்தை மதிப்பதே இல்லை. ஓ அப்பா, இவங்கெல்லாம் நீதிமன்றத்தை அப்படியே மதிச்சு அப்படி நடக்கிற மாதிரியும். நான் என்ன கேட்கிறேன், முத உயர் நீதிமன்றத்தையாவது நீங்க மதிக்கிறீங்களா? உச்ச நீதிமன்றம் அப்புறம் வரலாம். உயர் நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? எச்ராஜா தெருவில் புலம்பிட்டு திடுறாரு, எச்ராஜா வாயை திறந்த வண்ட வண்டையா வருது, கலவரத்தை தூண்ட மாதிரியே பேசுறாரு, உண்மையிலே அவருக்கு மனநிலை சரியா இருக்கா அப்படின்னு செக்அப் பண்ணணும்னு சொல்லுச்சு. நீ செக்அப் பண்ணியானே சொல்லுங்க, போய் செக்அப் பண்ணீங்களா? அப்புறம் நீதிமன்றத்தை பத்தி பேசுறீங்க. எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றிலேயே உச்ச நீதிமன்றத்தில் இருக்கிற நான்கு நீதிபதிகள் பொதுவெளிக்கு வந்து, இந்த அரசு சரியில்லை, எங்களுக்கு நேர்மையாக வழக்குகளை வழங்குறது இல்லை, ஒருதலைப்பட்சமாகத்தான் வழக்குகளை வழங்குறாங்க, எங்கெல்லாம் சும்மா சப்பர் ஸ்டாம் மாதிரி பயன்படுத்துறாங்கன்னு வெளிய வந்து அசிங்கப்படுத்தினது யாருடைய ஆட்சிய? இங்க இருக்கிற பிஜேபி ஆட்சி தானங்க. எந்த ஆட்சியிலும் நடக்காத ஒண்ணு நடக்கல. உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் வெளியே வந்து உங்களை காரி உமிழல, அது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க. இன்னும் ரொம்ப சமீபத்துல எப்ப பார்த்தாலும் யாருக்கு பார்த்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, யுவர் ஆன்டி இண்டியன், யுவர் ஆன்டி இண்டியன். எதுக்கு ஆன்டி இண்டியன் சொல்ற? நீங்க அரசாங்கத்தை எடுத்து பேசிட்டீங்க, அரசாங்கத்தை விமர்சிச்சிட்டீங்க அப்படின்னு ஆன்டி இண்டியன் போட்டு கேச போட்டுட்டே இருப்பாங்க. 2019 2020 இப்படிதான் புல்காமா அட்டாக்கு, அப்புறம் பாலக்கோட் அட்டாக்கு, இதெல்லாம் வச்சு நாங்கள் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம், நாங்கள் பயங்கரமாக மக்களுக்காக ஆனவங்க அப்படின்னு பொய்யா பிரச்சாரம் பண்ணி ஓட்டு வங்கிகளை பெற்று ஜெயிச்சார் இல்லையா? இதை பத்திரிகையாளர்கள் கட்டுரை எழுதின போது வினோத் துவா அப்படின்ற ஒருத்தர் மேலே கேஸ் போடுறாங்க. அவர் கட்டுரை எழுதுனதுக்காக என்ன கேஸ் போடுறாங்க? அரசாங்கத்தை அசிங்கப்படுத்திட்டாரு, அரசாங்கத்தை கேவலப்படுத்திட்டாரு, இவர் நாட்டுக்கே துரோகம் பண்ணிட்டாருன்னு கேச போடுறாங்க. ஆனா உச்ச நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்லுது? ஒரு அரசை விமர்சிப்பது என்பது தேச துரோகம் ஆகாதுன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. அசிங்கப்பட்டீங்களே, அதுக்கு பிறகு திருந்துனீங்களா? போற வரவங்கெல்லாம் தேச துரோக வழக்கு ஏன் மேல கூட இருக்குன்னு வச்சுக்கோங்களே, ஹைகோர்ட் வரையும் போய் டைரக்ஷனே வாங்கியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. அப்ப இவங்கள என்ன பண்ற சொல்றீங்க? நீங்க உச்ச நீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலை சரியா பின்பற்றிட்டீங்களா? தமிழ்நாடு அரசு தான் பின்பற்றலையா? ஆக்சிடென்ட் ஒழிச்சு வச்சாலோ, நீங்க எந்த பெரிய பெரிய அதிகாரியா இருக்குங்க, முதலமைச்சராங்க, பிரதமராங்க, யாரா வேணாலும் இருங்க, தூக்குல தொங்க விட்டுருவேன் அப்படின்னு ஒரு நீதிபதி கோபத்தோட பேசினாரே, திருந்திட்டீங்களா? இல்ல அதை கேட்டு மக்களுக்கானவங்களா மாறிட்டீங்களா? மக்களுக்கு ஆக்சிடென்ட் கிடைக்கிறதுக்கு எல்லா வழியும் செஞ்சீங்களா?
உத்தரப்பிரதேசத்து அரசே அங்க இருக்கிற உயர் நீதிமன்றம் மண்டையில கொட்டுச்சு பிஜேபி அரச. என்ன அவங்கள குறித்து பொது வழியில போட்டா, சமூக வலைத்தளங்களை போட்டா, உடனே அவங்க மேல ஒரு கேஸை போட்டு அவங்களோட சொத்தை பறிப்போம், அவங்கள ஒன்றும் வாழ விட மாட்டோம் அப்படின்னு ஏராளமான கேஸ் போட்ட போது உயர்நீதிமன்றம் மண்டையில கொட்டி மக்களை இப்படி துன்புறுத்தலைனா அது நீதிமன்றத்தை அவமதிக்கிற வழக்காக மாறும் அப்படின்னு உங்களை மண்டையில கொட்டுச்சு, திருந்திட்டீங்களா? ஆக உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்கள் எதை சொன்னாலும் காதல வாங்காத நீங்க புதுசா என்ன நீதிமன்ற தீர்ப்பு குறித்து அப்படியே புலகாயுதமா பேசுறீங்க? நீட்டு உங்களுக்கு வலிக்குது, நீட் தேர்வை பத்தி நாங்க பேசினா உங்களுக்கு எரியுது, கொடசல் கொடுக்குற மாதிரி இருக்கு. நீட் தேர்வில் என் எழுத முடியாமல், எதிர்கொள்ள முடியாமல், மன உளைச்சலோடு என்னை பிள்ளை பணம் செலவழிக்க முடியாமல் பாதி பிள்ளைங்க வந்து மன உளைச்சல் இருக்காங்க. அந்த மன உளைச்சல்லேருந்து மீள முடியாத குழந்தைகள் எத்தனை பேர் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க? சமூக செயல்பாட்டாளர்கள் சொல்கிறாங்க 19-20 மேற்பட்ட குழந்தைகள் தற்கொலை பண்ணியிருக்கிறாங்கன்னு. நம்ம கணக்கில் வந்தது 18. எடப்பாடியார் வந்து இன்னைக்கு வெக்கமே இல்லாமல் ஒரு ட்வீட் போட்டிருக்கிறாரு, அதிமுக அரசு இப்படி செய்யலாமா அப்படின்னு. அதை நீங்கள் சொல்லலாமா? மத்திய மாநில அரசுகளினுடைய விடாப்புடியான இந்த நீட்டு திணிப்பால எத்தனை குடும்பங்கள் தன் குழந்தைகளை இழந்து நாசமா போய் தெருவில் நின்றுக்கிறாங்க, அதை நீங்கள் சொல்லலாமா? இன்னொன்னு கேளுங்க சொல்றீங்க, நீட்டே உச்ச நீதிமன்றம் தூக்கி எறிஞ்ச ஒண்ணு. காங்கிரஸ் பீரியட்ல மருத்துவ கவுன்சில் தான் நீட்டை கொண்டு வருது, அரசு பார்லிமெண்ட்ல உட்கார்ந்து கையெழுத்து போட்டு அதை கொண்டு வரல. மருத்துவ கவுன்சில் நீட்டுன்றதை அறிமுகப்படுத்தின போது நீதிமன்றம் கூப்பிட்டு மண்டையிலே கொட்டி 2013 தூக்கி குப்பையில எரிஞ்சிட்டு இது சமூக நீதிக்கு எதிரானது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துச்சு. நீங்க வந்தோடனே என்ன பண்ணீங்க? 2014 உச்ச நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வாபஸ் வாங்க வச்சு, திரும்ப பெற வச்சு நீட்ட திணிச்சு. இந்த திருட்டுத்தனத்தை நீங்க செஞ்சுட்டு மக்கள் மேல பழி போட்டுக்கிட்டு உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை கேட்க மாட்டோம்னு ஒரு போலி கண்ணீர் வடிக்கிறீங்க, இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஆக உச்ச நீதிமன்றம் கொடுத்த சமூக நீதிக்கு எதிரானது என்ற தூக்கி கடற்பனை போட்டுட்டு வாபஸ் பெற வச்சு அந்த தீர்ப்பை நீங்க உங்களுடைய மண்டையில இருக்கிற நீட்டை திணித்தீர்கள். நீங்க பேசலாமா? வெக்கமே இல்லாம பேசலாமா? அதுல கொஞ்சம் பேர் எழுதுறாங்க, ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்க, ரோட்ல போனா 1000 ஆக்சிடென்ட் நடக்குது, அதுக்காக வாகனமே ஓட்டக்கூடாதுன்னு சட்டம் போட முடியுமா அப்படின்னு கேக்குதுங்க இந்த அறவே காடுங்க. ரோட்ல போறது அப்படின்னா ரோட்ல போயிட்டு இருக்கும் போது ஆக்சிடென்டா நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆக்சிடென்ட். திட்டமிட்டு ரோட்ல போற ஒருத்தனை அடிச்சு கொண்டு போட்டு இது ஆக்சிடென்ட் நம்ப வைக்க சொன்னா அது கொலை குற்றம். நீங்க தேர்வுன்ற பேர்ல படிக்கிற குழந்தைகளுக்கு மன உளைச்சலை கொடுத்து பணக்கார குழந்தைங்க மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுன்ற சூழலை உருவாக்கி சாமானிய வீட்டு குழந்தைகளுடைய உயர்கல்வி கனவுல மண்ணள்ளி போட்டிருக்கீங்க. அப்படி மண்ணள்ளி போட்ட நீங்க வெக்கமே இல்லாம பேசலாமா? நீங்க வந்து சூசைடுன்னு அப்புறம் தகுதி திறமன்றீங்க. தகுதியான குழந்தைகள் வாய்ப்பற்றவர்களாக மாற்றப்பட்டிருக்கிறார், அதான் இங்க இருக்கிற சிக்கலே. ஆனா அவனை வாசிக்க தெரியாத குழந்தை டாக்டர் கனவே காணாது, ஆனா டாக்டர் கனவுல இருக்கிற குழந்தை நைட்டும் பகலும் படிச்சு ஏராளமான மார்க் வாங்கியிருக்க. உதாரணமா அனிதா 1176 மார்க் வாங்கின புள்ள, மருத்துவ கனவுகளோட வாழ்ந்த புள்ள தற்கொலை செஞ்சிருக்கா? இல்லை இல்லை, ஒன்றிய அரசால் கொலை செய்யப்பட்டிருக்கா. அந்த பொண்ணு செத்த பிறகு என்ன சொன்னாங்க? இந்த வெக்கமே இல்லாத ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் அந்த புள்ள லவ் ஃபெயிலியர்ல செத்தாங்கன்னு அசிங்கப்படுத்தினாங்க, அந்த பிள்ளையினுடைய மரணத்தை கொச்சைப்படுத்தினாங்க, கேவலப்படுத்தினாங்க. நீங்க வந்து பேசுறீங்க தகுதியும் திறமையும் பத்து. அப்படி தகுதியும் திறமையும் வச்சா எத்தனை ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரங்க இன்னைக்கு அரசியல் நிக்க முடியும்? உங்களுக்கு அரசியல் நிக்கிறதுக்கு தகுதி இருக்கா? திறமை இருக்கா? மக்களை கொண்டு செல்றதுக்கு திறமை இருக்கா? உலகம் முழுவதும் இந்த பேண்டமிக் பீரியடை கையாள தெரியாத பிரதமர்கள் 5 பேரை எடுத்தா அதுல ஒருத்தர பிரதமர் மோடி இருக்காரு. நீங்கெல்லாம் பேசலாமா தகுதி திறமை பற்றி? இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை அதல பாதாளத்துல கொண்டு போய் நிக்க வச்ச நீங்க பேசலாமா தகுதியும் திறமையும் பற்றி? சரிங்க, உச்ச நீதிமன்றம் இதுல தலையிட முடியாது, நாங்க நாடாளுமன்றத்துல வச்சு விவாதிச்சு அதை கொண்டு வந்து நாங்க மக்கள் மன்றத்துல சேர்ப்போம். தயோகிதன் இல்லையா? காவிரி மேலாண்மை வாரியம் அமைச்சா எல்லாருக்கும் தண்ணி கிடைச்சிரும், உள்ள சண்டையத்தையும் கழகத்தையும் மூட்டி விட்டு நம்ம ஓட்டு பொறுக்க முடியாதுன்றதுக்காக நீங்க என்ன பண்ணுங்க? காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்காக உங்களுக்கு ஏத்த மாதிரி அதை சுருக்கி ஒன்றுமில்லாத ஒன்றை உருவாக்குறீங்க. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மதிக்காம கிடப்புல போட்டுட்டு எல்லா அணைகளையும் கையகப்படுத்துறதுக்கான திருட்டுத்தனத்தை நீங்க பாத்தீங்க. நீங்கெல்லாம் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை குறித்து பேசலாமா? இந்தியாவில் சட்டமீறல்கள் அதிகமாயிருக்கு, பழங்குடிகள் மீதும் பட்டியல் இன சமூகத்தின் மீதும்
மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு, பெண்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. இதை பல முறை சுட்டிக்காட்ட பிறகு நீங்க என்ன பண்ணீங்க? உச்ச நீதிமன்றம் பல முறை கேள்வி எழுப்பின பிறகு நீங்க என்ன பண்ணீங்க? இப்பயும் அரசினுடைய செயல்பாடு அவ்வளவு திருப்திகரமாக இல்லை, மக்களுக்கானது இல்லைன்னு உச்ச நீதிமன்றம் உங்க மேல அதிருப்தி தெரிவிச்சிருக்கேன். வைக்கப்பட்டீங்களா? மாத்திக்க ட்ரை பண்ணீங்களா? ஆக எந்த இடத்திலும் உங்களுக்கு சாதகம் இல்லாத உச்ச நீதிமன்ற தீர்ப்பை காலில் போட்டு மிதிச்சு தூக்கி குப்பையில் போடுவீங்க. உங்களுக்கு சாதகமாக இங்கே கோயிலில் இந்த 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 மசூதிக்கு அடியில் கோயில் இருந்துச்சு, மசூதியை இடித்தது உணர்ச்சி வசப்பட்டு இடித்தாங்க, அது வேணும்னே திட்டமிட்ட இடிக்கலை அப்படின்னு உட்டாளங்கடி வேலை பார்த்து உங்களுக்கு ஒத்து ஊதுகிற தீர்ப்பு வந்தால் கையை தட்டி பல்ல காட்டுறது. சமூக நீதிக்கான தீர்ப்பு வருகிற போதெல்லாம் உங்களுக்கு வயிறு வலிக்குது. அப்போது உங்கள் கருத்தை, உங்கள் ஆதிக்கத்தை, உங்கள் மனநிலையை பிரதிபலிக்கிற, திணிக்கிற தீர்ப்புகளுக்கு வக்காலத்து வாங்குவதும், மக்களுக்கான தீர்ப்பு வருகிற போது, நீதி வருகிற போது அதை எதிர்த்து பேசுவதும் உங்களுடைய பலவீனமான சித்தாந்தம். எனவே அதில் எங்களுக்கு கோபம் கிடையாது. எங்களை நோக்கி விரல் நீட்டுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை என்பதுதான் எங்களுடைய ஒரே பதில்.